போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோயின் டேசாங்கிட்ட இந்த மாதிரி நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்ற உண்மையை நம்ம டேசாங்கிட்ட சொல்ல, ஸோ இப்படி இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ராக்டிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோடைய ஃபியூச்சர் சாங்கை பாடியிருப்பாங்க இல்லையா, அதாவது நம்ம ஹீரோ இப்போ எழுதியிருப்பான், ஆனால் அதை நம்ம ஹீரோயின் ஃபியூச்சரில் கேட்டுட்டு வந்து இப்போ பாடினோன்னே ஹீரோ அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கான்சன்ட்ரேட்டட் இல்லாமல் வந்துட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு கரெக்டாக நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு என்னடா பாடி தொலையண்டா, ஏன்டா கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் இப்படி நின்றுட்டு இருக்கேன்னு சொல்ல, டே உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா நீ என்னோட பாட்டை வந்துட்டு பார்த்த, பட் ஆனால் நீ உண்மையாகவே அதை எங்கேயுமே பாடவே இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோடைய ஃப்ரெண்டு சத்தியமாக நான் பாடவே இல்லைன்னு சொல்ல ஹீரோ மனசில் நினைக்கிறான் எப்படி அப்போ ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டு, ஒருவேளை உண்மையாகவே ஃபியூச்சர்லேருந்து தான் வந்திருப்பாளோன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம டிடெக்டிவ் கிம் இருக்கார் இல்லையா டேசாங்குடைய அப்பா, அவர் என்ன பண்ணுறாரு அந்த சீரியல் கில்லருடைய இடத்தையே வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காரு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கக்குள்ள அவங்க அப்பா கால் பண்ணி இப்பா இங்க பாருப்பா நீ யூஎஸ் போடுறதுக்கு சீக்கிரமாவே டைம் வந்துருச்சுப்பா, இந்த மாதிரி வந்துட்டு அங்க இருக்கிற டாக்டர் ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்களா, அதனால உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக இன்னும் ரெண்டு நாளிலே வர சொல்லிட்டாங்கப்பா, நீ காலேஜ்ல லீவ் சொல்லிடுன்னு சொல்லிட்டு போன்ல பேசிக்கிட்டே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு சொல்லிட்டு இருக்க ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. ஹீரோயினுடைய வீட்டுல இருந்து எதோ சவுண்ட் வந்துட்டு இருக்கு, ஹீரோயினுடைய அம்மா ஐயோ ஐயோன்னு கத்த ஹீரோ ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ள போவ, இங்க நம்ம டேசாங் உண்மையாவே நீ ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கியா, அப்ப கொரியன் சீரீஸ்ல யாரு டாப் லெவல்ல இருக்கிறது சொல்லுன்னு சொல்ல, அட பாவி நான் எவ்வளவு வந்துட்டு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீ கொரியன் சீரீஸ பத்தியா பேசுற எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லடான்னு சொல்ல, அட உண்மையை சொல்லி தொலையாண்டி அப்படின்னு சொல்லிட்டு டேசாங் கேட்க, இங்க பா நீ சொல்லணுன்றதுக்காக ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு பேசாத ஓகேவா, இந்த மாதிரி உனக்கு இஷ்டம்னா 2023 ஹீரோவை வந்துட்டு காப்பாத்த சொல்லி உங்க அப்பா கிட்ட சொல்லுன்னு சொல்ல டேசாங் உடனே நீ இவ்வளவு சீரியஸா சொல்றத பார்த்தா 2023 ஏதாவது ஹீரோ ஹர்ட் ஆவானான்னு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோ நாம ரொம்ப வந்துட்டு ஹர்ட் ஆவான்னு சொல்ல, இங்க பாரு அவன் ஹர்ட் ஆவான்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை வந்துட்டு காப்பாத்த சொல்ற, அதுவும் உன்னுடைய எக்ஸ் லவர் கிட்டன்னு சொல்ல, நீ எப்ப பாரு என்கிட்ட ஃபிளட் பண்ணிட்டே இருப்படா போடா வெண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வர, அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினுடைய அம்மாவும் வந்துட்டு கையில வந்துட்டு கிண்ணத்தை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னா ஹீரோயினுடைய வீட்டுடைய பைப் லைன் உடஞ்சு தண்ணி சொட்டுது போல இருக்கு, அம்மா ஒரு பக்கம் ஹீரோ ஒரு பக்கம் நிக்க, அம்மா என்னமா ஆச்சுன்னு கேட்க அம்மா ஹீரோயினை வந்துட்டு பார்க்காமலே சொட்டேசாங்க கிட்ட, பா அன்னைக்கு வீடு எரிஞ்சப்ப வந்து நீ காப்பாத்தினல இன்னைக்கு பாரு தண்ணி சொட்டுறப்பையும் நீ வந்துட்ட, எப்பயுமே பிரச்சனைனா நீ வந்துருவியா, என் பொண்ணுடைய எக்ஸ்ல இருந்தானப்பா நீன்னு சொல்ல ஹீரோயின் அம்மா கொஞ்சம் வாய மூடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி கூடு நான் புடிச்சுக்கிறேன்னு சொல்ல, ஹீரோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல டேசாங் ஹீரோயினுடைய அம்மாவை கவர் பண்ணுன்றதுக்காக, ஆண்டி கொடுங்க நான் வேணா இதை பிடிச்சிக்கிறேன் பவுலன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா கொஞ்ச நேரம் பிடிப்பா என் கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல, இப்போ டேசாங் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சொட்டுற தண்ணியை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் தண்ணி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அம்மா நான் போயிட்டு மேலே போயிட்டு மெத்தையில் போய் பார்த்துட்டு வந்துறேன் எந்த பைப் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா போவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேசாங் நம்ம ஹீரோ கிட்ட டே இதை கொஞ்சம் பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கிண்ணத்தை நம்ம ஹீரோவை பிடிக்க சொல்லிட்டு வெளியே கொண்டு போய் தண்ணியை தண்ணியை ஊற்றி விட்டுட்டு வர ஹீரோயினுடைய அம்மா வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருக்க தெரியுமான்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு டேசாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்துகிட்டு இருக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு செம ஜெலஸ் ஆகுது. ஆனால் ஹீரோவுக்கு கை கொடுக்குற மாதிரி ஹீரோயினுடைய பாட்டி வந்து அங்கே பாரு ஹீரோவுடைய ஆம்ஸை எவ்வளோ விஷயம் வந்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல, ஆமாம் பாட்டி நான் ஸ்விம்மிங்லாம் பண்ணுறேன் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுறல ஆம்ஸ்னால் இருக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ வந்துட்டு மார்க் வாங்கிட்டு இருக்கா ஆம்ஸை காட்டி காட்டி, இதை பார்த்து டேசாங்க்கு செம கடுப்பாயிடுது, ஏன்னா நீ ஆம்ஸை காட்டா வந்துட்டு மார்க் வாங்கிட்டு இருக்க இருறா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொட்டுறான்னு சொல்லிட்டு வாலி மேலே கொட்ட கொள்ள நம்ம ஹீரோ மேலே வேணும்னே கொட்ட, ஹீரோ என் மேலேடா தண்ணி ஊற்றுற இருறா ஓ மேலேயும் தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் தண்ணி ஊற்ற, இப்படி இவங்க ரெண்டு பேருமே சண்டை பிடிச்சிட்டு இருக்கா. டேசாங் வந்துட்டு இப்போ வந்துட்டு வாலி நிறைஞ்சு போச்சு, அந்த தண்ணியை கொட்டுறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போக முடியாமல் கீழே கொட்டிட ஹீரோ ஏண்டா இங்கே வந்துட்டு உதவி செய்ய வந்தியா உபத்திரம் செய்ய வந்தியா தண்ணியை வெளியே கொட்டுறானா இங்கேடா கூட்டுவேன்னு சொல்ல டேசாங் உடனே கடுப்பாவறான், இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுடைய வீடு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வீடு நான் அதனால் ஹெல்ப் பண்ண வந்தேன் நீ ஏண்டா வந்தேன்னு கேட்க, ஹீரோ இது எங்கள் பக்கத்து வீடு என்னோட தூரத்து ரிலேஷன் சொல்ல, ஏன்னா உனக்கு குஞ்சு கூட அறிவே கிடையாதா உண்மையாகவே ஹீரோ இன்னும் லைக் பண்ணுறாளா எதுக்காக தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவுக்கு சம கோவம் வந்துடுது, என்னடா சொன்னேன் அவன் என்னை லைக் பண்ணுறாதாண்டான்னு சொல்ல, இல்லை அவன் உன்னை லைக் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு டேசாங் சொல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையாயிடுது, அப்படியே ரெண்டு பேருமே சட்டையை பிடிச்சி நின்றுட்டு இருக்க ஒரு கட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சுக்கிறானுங்க. இவனுங்க அடிச்சுட்டு மாலறப்ப கையில இருக்க கிண்ணத்தை தூக்கி போடக்குள்ள அது லைட்ல பட்டு லைட் ஒயர் அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழே விழுந்து வந்துட்டு இந்த தண்ணியில பட்டு பட்டு கரண்ட் ஷாக் அடிச்சிட்டு இருக்குது. ஹீரோயினும் ஹீரோயினுடைய பாட்டியும் மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்காங்க பாருங்க, கரெக்டா தண்ணி சொட்டுற இடத்துக்கு பார்த்தா லைட் வந்துட்டு பாதியில தொங்கிட்டு கிடக்குது, அதோடைய கரண்ட் ஷாக்கு தண்ணியில பட்டுட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் டேசாங்கும் சண்டை போட்டுட்டு இருக்கா, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கரண்ட் ஷாக் வர அடிக்குதுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு மெயின் ஆஃப் பண்றதுக்காக அவங்க மெத்தைக்கு ஓடிட்டு இருக்காங்க. இங்க
நம்ம ஹீரோவும் டேசாங்கும் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கா. பாட்டி கத்துறாங்க, அடே நிறுத்தி தொலைங்கடா, அப்பர் சண்டிங்களா, பாருங்கடா கரண்ட் ஷாக் அடிக்குது, அந்த லைட்டு கீழே விழுந்துற போது, நவுந்து தொலைங்கடான்னு பாட்டி சொல்லிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா அந்த லைட்டு எட்ஜில் விழ வர ஹீரோ டேசாங்க காப்பாத்துறதுக்காக இழுக்கிறான் பாருங்க மேலே. அப்போ வந்துட்டு அந்த லைட்டு டேசாங்குடைய கண்ணுக்கிட்ட வர உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் சூதானமாக யோசிச்சு டேசாங்குடைய கையை விட்டுட லைட்டு கரெக்டாக டேசாங்குடைய முகத்துக்கிட்ட போவ நல்ல வேலை நம்ம ஹீரோயின் அங்கே மேலே போனவங்க பவர் ஆஃப் பண்ணிட்டாங்க. டேசாங்க்கு ஒன்றுமே ஆகவே இல்லை. இப்போ லைட்டுமே தனியாக போயிடுது. ஹீரோயினுக்குமே இப்போதான் நிம்மதியாக இருக்குது. கீழே வந்துட்டு லைட்டை உடச்சிட்டாங்க இல்லையா, உடச்ச லைட்டை நம்ம ஹீரோ சரி பண்ணிகிட்டு இருக்கான். கீழே விழுந்த புக்ஸ் எல்லாத்தையுமே டேசாங்க எடுத்து வச்சிட்ருக்க அப்போ கூட ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்க ஹீரோயினுடைய அம்மா வந்து ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சுப்பா, சமைக்கிறேன் சாப்பிட்டு போங்களேன்னு சொல்ல உடனே வந்துட்டு டேசாங்க ஆண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு எப்பயுமே கூப்பிடுங்கன்னு சொல்ல ஹீரோயின் அம்மா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுமா ரொம்ப நடு ராத்திரி ஆயிடுச்சுன்னு சொல்ல டேசாங்க ஐயோ நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேனே எப்படி நான் போவேன்னு சொல்ல உடனே ஹீரோயினுடைய அம்மா நீ வேணா இங்கே தங்கிக்க என்பான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருன்னு சொல்ல கரெக்டாக ஹீரோயினுடைய அண்ணன் வந்து அம்மா என்ன நடக்குது இங்க ரெண்டு தடி பசங்களும் இங்கே பண்ணுறானுங்கன்னு சொல்ல இல்லைப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்துட்டு இங்கே தான்ப்பா தங்க சொல்லியிருக்கேன் நான் டேசாங்கன்னு சொல்ல ஹீரோயினுடைய அண்ணன் யோசிச்சு பார்க்குறான். ஒரு தடவை ஹீரோ தங்கிறதுக்கே நம்ம தங்கச்சியை கட்டி பிடிச்சிட்டு இருந்தா இதில் இவன் வேற வந்தால் என்னத்தை பண்ணி தொலைப்பானோன்னு அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்ல வர டக்குன்னு நம்ம டேசாங்கு பரவாயில்லாண்டி நான் ஒரு ஓரமாக படுத்துக்கிறேன்னு சொல்ல வர ஹீரோ அதுக்குள்ளே இவன் ஏன் வீட்டில் வந்து தங்கிட்டு வாட்டி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல இல்லைப்பா நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ தானே சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னு ஐயோ நாங்க ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டேசாங்குடைய கையை பிடிச்சி இழுத்துக்க ஹீரோயின் பாக்குறாங்க அடா பாவீங்களா இப்பதான்டா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணா நம்ம டேசாங் ஹீரோடைய வீட்டுல இருக்கான். சோ இப்ப டேசாங் படாத பாடு படுத்திட்டு இருக்கான். எனக்கு தலகாணி கொண்டு வா, பெட்ஷீட்டை கொண்டு வா, தண்ணியை கொண்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயி நீ என் கையில அடி வாங்கி சாவ போறடா அப்படின்னு சொல்லிட்டு டேசாங்க மிரட்ட உடனே டேசாங்கு என்னால கீழே எல்லாம் படுக்க முடியாது, உன் பெட்ல வேணா நான் படுத்துக்கிட்டுமான்னு சொல்ல என் பெட்ல உன்னையா மரியாதையா ஓடிடுறா அப்படின்னு சொல்ல டேசாங் உடனே சரி சரி நான் போயிட்டு இந்த சோஃபால படுத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோ அங்கேயே காவலுக்கு நின்றுட்டு இருக்கான். ஏன்னா எங்க ஹீரோ தூங்குனதுக்கு அப்புறமா ஹீரோ என்னோட வீட்டுக்கு போயிடுவானுன்னு சொல்லிட்டு பயம் தான். இப்ப நம்ம டேசாங்க நான் அதெல்லாம் போக மாட்டேன், நீ என்ன நினைக்கிறியோ மைண்ட் வாய்ஸ் அது எனக்கு காதுல விழுது, சோ ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, என் மேல ஜெலஸ் ஆகுறத விட்டுட்டு ஒழுங்கா உன்னோட வேலையை பாரு ஓகேவா, உன்ன நீயே ப்ரொடெக்ட் பண்ண பாருன்னு சொல்ல ஹீரோ இப்ப எதுக்கு இப்ப தேவையில்லாம என்ன நானே ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி நீ சொல்றேன்னு சொல்ல ஆமா தேவையில்லாம வந்துட்டு என்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறா, இந்த மாதிரி என் மேல ஜெலஸ் ஆகுறத விட்டுட்டு உன்ன நீயே காப்பாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்ல ஹீரோவுக்கு தலையும் புரியல வாலும் புரியல. அப்ப வந்துட்டு டேசாங் கீழே கிடக்குற ஹீரோவுடைய வந்து பாத்தீங்கன்னா பிளைன் டிக்கெட்டை எடுத்து பாக்குறான். அதாவது நாளைக்கு தான் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஊருக்கு போறாம்பல இருக்கு. இப்ப அந்த பிளைன் டிக்கெட்டை பார்த்துட்டு ஹீரோக்குமே ரொம்ப ஷாக்கு, என்னடா இது இவ்வளவு சீக்கிரமா நம்ம யூஎஸ்க்கு போக போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாலாம் இல்லை அதிகமாகவே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோ கொலக்காரனுடைய பழைய கேஸ் ஏதாவது வந்துட்டு தென்படுதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவனை எப்படியாவது பிடிக்கணும் இல்லையா. இன்னொரு பக்கம் வந்துட்டு அடுத்த நாள் காலையில் விடியுது. இன்னைக்கு தான் அந்த காம்படிஷனும் கூட போல இருக்கு. ஹீரோவுடைய மூணு ஃப்ரெண்ட்ஸும் அந்த காம்படிஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட மற்ற ரெண்டு பேர் கேட்குறாங்க டே ஹீரோ வந்துருவான்லன்னு சொல்ல ஆஹா வந்துருவான்டா ஒரு பிரச்சனையும் இல்லை வந்துருவான் வந்துருவான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பேர் இன்ஹியூக்கு இன்ஹியூக் சமாளிச்சுட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க அண்ணன் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கேன் என்னுடைய வந்துட்டு இதில் காலேஜில் கொண்டு போய் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு கொடுத்துரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு வராங்க. ஹீரோயினுடைய அண்ணனுடைய டிபார்ட்மெண்ட்டில் தானே ஹீரோவும் இருக்கான். ஸோ இப்போ ஹீரோ வந்து இருக்கானோன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கக்குள்ள ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஹீரோ ஊருக்கு போயிட்டானாடா நமக்கு ஒரு பாய் கூட சொல்ல பாருன்னு சொல்ல ஹீரோயின் இதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ஏர்போர்ட்டில் இருக்கான். ஸோ இப்போ ஹீரோடைய அப்பா ஹீரோக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு இங்கே பார்ப்பா பத்திரமா போப்பா உன்னை வந்து கோச் வந்துட்டு பிக்கப் பண்ணிப்பாங்க உனக்கு எல்லாம் வந்துட்டு வசதியும் அங்கே கோச் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்ல ஹீரோ அப்பா நீங்களும் வந்துடலாம் இல்லைப்பா நீங்கள் மட்டும் இங்கே என்னப்பா பண்ண போறீங்கன்னு சொல்ல எனக்கு மட்டும் வரணும்னு ஆசை இல்லையா என்ன ரெஸ்டாரண்ட் யார் உங்கள் அப்பா நான் பார்த்துப்பா நான் தானே பார்த்துக்கூட நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஹீரோவுக்கு பாய் சொல்ல இங்கே இன்ஹியூ கிட்ட மற்ற ரெண்டு பேரும் டே என்னடா ஹீரோ வருவானா இல்லையா உண்மையை சொல்லி தொலடா அப்பர் சண்டி அப்படின்னு சொல்ல இன்ஹியூக்கு தயங்கிக்கிட்டே இல்லடா ஹீரோ வரமாட்டானாண்டான்னு சொல்ல இப்போ இவங்க மூணு பேர் மட்டும் காம்படிஷனுக்குள்ளே போவேன் என்னப்பா உங்களுடைய வந்துட்டு டீமில் நாலு பேர் இல்லை எங்கே இன்னொருத்தவர் எங்கே பாடுறவரை காணுமேன்னு சொல்ல உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இன்ஹியூக்கு நான் வந்துட்டு மெயினாக இருந்து நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான்.
அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இங்கே நம்ம ஹீரோவை ஏர்ப்ளைனில் வந்துட்டு இது ஏர்ப்ளைனில் ஏற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ஏரோப்ளைன் போகுது, நம்ம ஹீரோயின் அந்த ஏரோப்ளைனை பார்த்துக்கிட்டே நல்ல வேலை இவன் வந்து கிளம்பிட்டான், எப்படியோ இவனோட உயிரை நம்ம காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ கேட்டிருப்பான் இல்லையா, நீ என்னை உண்மையாகவே லைக் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கூட இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அதை நினச்சி நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே நின்று அழுதுட்டு இருக்காங்க. பட் எப்படியா இருந்தாலும் ஹீரோவுடைய உயிரை காப்பாற்றிட்டோம், எப்படியோ வந்துட்டு அந்த சைக்கோ கொலக்காரங்கிட்ட இருந்து ஹீரோவை வந்துட்டு இங்கே வந்து அனுப்பிச்சு வச்சிட்டோம், அதுவே நமக்கு போதும்னு சொல்லி யோசிக்க இங்கே நம்ம இன்ஹியோக்கும் மற்ற ரெண்டு பேருமே வெளியே வந்து நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு வரானுங்க. என்னன்னு பார்த்தா இவனுங்க மூணு பேரில் நம்ம இன்ஹியூக் பாடி தான், அதுவும் நம்ம ஹீரோவுடைய பாட்டை தான் பாடியிருக்காமல் இருக்கு இந்த இதில் லெவலில் பாடினவனே நாங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு இவனுங்க வந்துட்டு ஹீரோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீடியா மூலயமா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் ரொம்ப நேரம் கழிச்சு ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்காங்க, அதாவது நம்ம ஹீரோயின் வந்துட்டு தூரத்துலேருந்து ஏரோப்ளைன் போகிறத பார்த்துட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்காங்க. பாருங்கள் இப்போ நம்மளை நாமளே சேவ் பண்ணிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க பார்த்தா கரெக்டாக அந்த சைக்கோ கொலக்காரன் அந்த வேனில் வந்துட்டு நம்ம ஹீரோயினை லைட் அடிக்க ஹீரோயின் அவனை பார்த்துட்டு தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டாப் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அடா பாவி மக்கா நீ இன்னும் வந்துட்டு ஊருக்கு போலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஹீரோ வந்துட்டு நீயமா இப்படி தலை தெறிக்க ஓடி வரன்னு சொல்ல ஹீரோ உடனே என்னாச்சு என்னாச்சுன்னு பக்கத்துல வர ஹீரோயின் டேய் என் பக்கத்துல வராதடா வராதடான்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி போவ. பார்த்தா அந்த சைக்கோ குலக்காரன் கரெக்டா வேன் எடுத்துட்டு பக்கத்துல நெருங்கி வர, ஆனா அவன் அப்படியே ஹீரோவை கிராஸ் பண்ணி போயிடுறான். என்னன்னா அவன் வந்துட்டு ஹீரோயினை இந்த தடையும் ஒன்றும் பண்ணல போல இருக்கு. ஹீரோயினுக்கு இப்பதான் நிர்மதி பெருமூச்சு வந்து அப்படியே மயக்கமும் கீழே வந்துட்டு விழ வர ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டே என்னதான் ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் இங்க பாரு நான் தான் சொல்லியிருக்கல என் பின்னாடி வராதன்னு சொல்லிட்டு நீ ஏன்டா வந்துட்டு ஊருக்கு போல, நீ கொரியாவிலே இருக்க கூடாது, நீ இங்க வந்து போயிடணுமா இல்லையா, எதுக்கு நீ வந்துட்டு போகாம இங்க இருக்க, நீ போய் தொலைய வேண்டியதுதானடா, ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செமைய அழுவ. ஹீரோ இங்க பாரு நான் என் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், நான் இங்க வந்து போற மாதிரி இல்ல, நீ இன்னும் எத்தனை நாள் தான் மறைச்சிட்டு இருப்ப, உன்னோட மனசுல நான் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கேள்வியை கேட்க ஹீரோயின் என்னடா சொல்றாயான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நின்னு பார்க்க பார்த்தா வந்துட்டு அந்த வாட்ச் நம்ம ஹீரோ கையில இருக்க அந்த டைம் கேப்சூல் குள்ள இருந்தது. அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக், ஹீரோ வந்துட்டு ஏரோப்ளைன்ல ஏறதுக்காக போனா போயிருக்கான், பட் இருந்தாலும் நம்ம இவன் டேசாங் சொன்னா இல்லையா உன்னை நீயே ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ உன்னை காப்பாத்த சொல்லி ஹீரோயின் என்கிட்ட சொன்னா அப்படின்றத அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டே போகுள்ள, அதாவது வந்துட்டு அங்கே ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதியிருக்கு, அந்த கவிதையில் அதாவது ஏரோப்ளைனில் வந்துட்டு காமிச்சு அது கீழே அவங்களுடைய டெஸ்டினி நல்லா இருக்கணும் டைம் கேப்சூல் அப்படி இப்படின்னு கவிதை எழுதியிருக்கா. ஹீரோ அந்த டைம் கேப்சூல்ன்ற வார்த்தையை படிச்சுட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு அந்த டைம் கேப்சூலில் புதைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா அதை போயிட்டு தோண்டி பார்த்து, ஸோ அந்த டைம் கேப்சூலுக்குள்ள இருக்க அந்த லெட்டரையும் அந்த வாட்சையும் நம்ம ஹீரோ இப்போ கையில் எடுத்துக்கிறான். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கோம், இந்த மாதிரி வந்துட்டு 2023 இந்த லெட்டரை நீ எடுத்து பார்க்கறேன்னா இந்த கிஃப்ட்டு உனக்காக தான், ஸோ இதை வந்துட்டு நீ பார்க்கறனா கண்டிப்பாக நீ உயிரோடு இருக்குன்னு அர்த்தம், ஸோ அதுக்காகவே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த லெட்டர் எழுதியிருப்பாங்க இல்லையா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டான். இப்போ ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை படித்து பார்க்குறான், அவனுக்கே புரியுது ஓகே அப்போ ஏதோ ஒரு விஷயம் 2023 நடந்திருக்குது, அதனால தான் ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதியிருக்காங்க. ஏன்னா அவளை நம்ம லைக் பண்ணுறோம், அவளுக்கு நல்லாவே தெரியுது லைக் பண்ணால் கண்டிப்பாக 2023 இங்கே வருவோன்னு அவளுக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். ஃப்ளாஷ்பேக்குள்ளேயே ஃப்ளாஷ்பேக், ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா உன்னை சேவ் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன், இந்த மாதிரி உனக்கு அடிபட்டுரும், இந்த மாதிரி நீ காம்படிஷனில் கலந்துக்காதுன்னு சொல்லிட்டேன். அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டேன், நீ என்னை சேவ் பண்ணுறதுக்காக தான் நீ டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கியா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கான். ஹீரோயின் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், அப்போ 2023 என்ன நடக்கும், நான் செத்துருவனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு வார்த்தையை கேட்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் உடஞ்சு போயிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஆனால் ஹீரோ தயவு செஞ்சு சொல்லு அந்த 2023 நான் செத்து போயிடுவேன் கரெக்டா, அப்போ நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன்னா ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்காக வந்திருக்க, ஒருவேளை வந்துட்டு நான் சாவு என்னோட சாவுக்கு நீ தான் காரணமா என்னன்னு கேட்க ஹீரோயின் இப்போ அந்த வார்த்தையை கேட்டுட்டு உட்காந்து உடஞ்சி அழ ஆரம்பிக்க டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினை கன்சோல் பண்ணுறான். இங்கே பாரு சப்போஸ் 2023 எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அது உன்னால தான் ஆச்சு, அது உன்னை சேவ் பண்ணுறதுனால தான் என்னோட உயிர் போகுதுன்னா எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேவா, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ என்னை லவ் பண்ணுறதை மறைச்சிட்டு இருக்க போகிறேன், உன்னை நீயே கஷ்டப்படுத்திட்டு இருக்க போவேன், இது வரைக்கும் வந்துட்டு நீ ஓடினதெல்லாம் போதும் எனக்காக, இதுக்கப்புறம் நம்மளுடைய வந்துட்டு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ஸோ இது கர்த்த என்ன நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு 2023 நம்ம இறந்துருவோம்னு சொல்லிட்டு, அதனால தான் ஹீரோயின் இங்கே நம்மளை காப்பாற்றதுக்காக வந்திருக்கா, அட்லீஸ்ட் இப்போ கூட ஹீரோயினை மிஸ் பண்ணிடாம ஹீரோயின் கூட வந்துட்டு லவ் பண்ணி வந்துட்டு வாழ்க்கையை வாழலான்னு ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ண. அப்படி 2023 காமிக்கிறாங்க, ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டான்னு நியூஸ் போயிட்டு இருந்தது இல்லையா, அப்படியே அந்த நியூஸ் வந்துட்டு மறைஞ்சு போய்
எக்லிப்ஸ்ல இருக்க அந்த மூணு பேருமே அவங்களுடைய நெக்ஸ்ட் கான்செர்ட் பாட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்களான்னு சொல்லிட்டு அப்படியே நியூஸ் மாறுது. என்னன்னா இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா ஃபியூச்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு, அதாவது மாறிடுச்சு, மாற போது போல இருக்கு. என்ன மாறிடுச்சு என்ன மாற போதுன்றது நமக்கு அடுத்த வாரத்தின் கிழமை தான் தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல மறக்காம தயவு செஞ்சு லைக் பண்ணிடு, சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, சீ யூ.